ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அஜித் விநாயக் குப்தே கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் அஜித் விநாயக் குப்தே கீழ்கண்ட எந்த நாட்டிற்கு இந்தியாவின் அடுத்த தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் எகிப்து ஸோ எகிப்து நாட்டிற்கு தான் இந்தியாவின் அடுத்த தூதராக இந்த அஜித் விநாயக் குப்தேன்னு சொல்லக்கூடிய இந்த நபர் நியமிக்கப்பட்டிருக்காரு இதற்கான நியமனத்தை வெளி விவகார அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ விரை விரைவில் இந்த எகிப்தோட இந்தியாவின் தூதராக இவர் வந்து பொறுப்பேற்க உள்ளார் ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா தற்சமயம் டென்மார்க்குக்கான இந்திய தூதராக செயலாற்றி வரக்கூடிய ஒரு நபர் தான் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி சேர்ந்த ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆர் எஸ் சர்மா ஆர் எஸ் சர்மான்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் ஆயுஷ்மான் பாரத் ஸோ இதை பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ட்டு கூட சொல்லுவோம் இந்த திட்டத்தின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக தான் இந்த ஆர்எஸ் சர்மா நியமிக்கப்பட்டிருக்காரு சரிங்களா இவருக்கு முன்னர் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்து பூஷன் ஸோ இந்த திட்டம் எப்போ தொடங்கணுந்ததோ அதுலிருந்து இவர்தான் இருந்தார் ஸோ இவருக்கு பதிலாக தான் இந்த ஆர்எஸ் சர்மா நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் இதற்கு முன்னாடி

சையது முஸ்டாக் அலி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் கீழ்கண்ட எந்த அணி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது சமீபத்தில் நடைபெற்ற சையது முஸ்தாக் அலி டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் கீழ்கண்ட எந்த அணி சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளது அதாவது பெற்றுள்ளது ஆன்சர் தமிழக கிரிக்கெட் அணி ஸோ நேற்றைய தினம் குஜராத்தில் அகமதாபாத் ஸோ அந்த அகமதாபாத்தில் நகரில் தான் இந்திய அணிக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய பரோடா கிரிக்கெட் அணிக்கும் இடையே இறுதி போட்டி நடைபெற்றது இந்த இறுதி போட்டியில் வித்தியாசத்தில் ரன்கள் எடுத்து ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க சரிங்களா இந்த பரோடா அணி கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரன்கள் எடுத்திருந்தாங்க ஆனால் நம்முடைய தமிழக அணி நூற்றி இருபத்தி மூணு ரன்கள் எடுத்து இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் இந்த சையது முஸ்டாக் அலி டிவெண்டி கிரிக்கெட் போட்டின்னு சொல்லக்கூடிய இந்த கிரிக்கெட் போட்டியில் வெற்றி வெற்றி பெற்றிருக்காங்க இதற்கு முன்னாடி நம்முடைய தமிழக அணி பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி ஆறு ஏழு இந்த காலகட்ட பகுதியில் முதல் முறையாக வெற்றி பெற்றிருந்தது சரிங்களா பிட்காயின் உள்ளிட்ட பல்வேறு கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை விதிக்க கீழ்கண்ட எந்த நாடு சட்டம் ஏற்ற திட்டமிட்டுள்ளது பிட்காயின் உள்ளிட்ட பல்வேறு கிரிப்டோ கரன்சிகளுக்கு தடை விதிக்க கீழ்கண்ட எந்த நாடு சட்டம் ஏற்ற திட்டமிட்டுள்ளது ஆன்சர் இந்தியா ஸோ நம்முடைய இந்திய நாடு தான் பிட்காயின்னு சொல்லும் இல்லையா இது போன்ற பல்வேறு கிரிப்டோ கரன்சிகளுக்கு டிஜிட்டல் கரன்சி அப்படின்ட்டு சொல்லுவான் இது போன்ற கிரிப்ட் பல்வேறு கரன்சிகளுக்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற விதமாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான மசோதாவை இப்போ நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து தாக்கல் செய்யப்படும் அது விரைவில் சட்டமாக உருவாக்கப்படும் அப்படிங்கிற விதமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி மேலும் ஓரிரு செய்திகளை பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் சரிங்களா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருடம் இந்த கிரிப்டோ கரன்சி பற்றி பல்வேறு பரிந்துரைகளை கொண்டு வருவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது சரிங்களா அந்த குழு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிகளுக்கு நம்முடைய இந்திய நாட்டில் வந்து தடை விதிக்க வேண்டும் இதை மீறு நபர் மீறக்கூடிய நபர்களுக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அந்த கமிட்டியும் பரிந்துரை செய்திருந்தாங்க சரிங்களா இருந்த போதிலும் இதற்கான இந்த பரிந்துரைகளை அனைத்தையும் புறக்கணிக்கும் விதமாக கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபதுல மார்ச் மாதம் நம்முடைய உச்ச என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிகள் ஸோ கிரிப்டோ காயின்னு சொல்லும் இல்லையா இது போன்ற கரன்சிகளுக்கு அனுமதி அளித்திட்டாங்க சரிங்களா அனுமதி வழங்கியிருக்காங்க ஸோ இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இப்போ இப்ப நம்முடைய இந்திய அரசு அதாவது மத்திய அரசு ஒரு மசோதா மூலம் சட்டமாக உருவாக்க வேண்டும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க சரிங்களா இதற்கு பதிலாக இவங்க என்ன திட்டமிட்டுருக்காங்கன்னா நம்முடைய இந்தியாவின் ஆர்பிஐ வங்கி இதற்காக அதிகாரப்பூர்வமாக ஒரு டிஜிட்டல் கரன்சியை அறிமுகப்படுத்த வேண்டும் அது இப்போ நம்ம ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்திட்டு வரோம் இல்லையா ஸோ அது போன்ற வடிவத்தில் அதை வந்து உபயோகிக்க வேண்டும் அப்படிங்கிற விதமாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ ஆர்பிஐ ஒன்று வருவதற்கு தான் திட்டமிட்டிருக்காங்க சரிங்களா வலிப்பு நோயை முன்கூட்டியே கண்டு கண்டறிந்து எச்சரிக்கை வழங்கும் தலைக்கவசம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் பேராசிரியர்கள் கண்டறிந்துள்ளனர் வலிப்பு நோயை முன்கூட்டியே கண்டறிந்து எச்சரிக்கை வழங்கும் தலைக்கவசம் கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் பேராசிரியர்கள் கண்டறிந்துள்ளனர் ஆன்சர் கேரளம் அதாவது கேரள மாநிலத்தின் காசர்கோடு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தின் கணினி அறிவியல் துறை தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ் ஸோ இவரும் இந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய தஸ்லிம்மா இந்த பெண்மணி மற்றும் இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவராக இருக்கக்கூடிய பாசில் இவங்க மூணு பேரும் இணைந்து தான் ஒரு தலைக்கவசத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் நம்மளுக்கு தெரியும் எவ்வித முன்னறிவிப்பின்றி இந்த வலிப்பு நோய் பல்வேறு நபர்களுக்கு ஸோ அவங்களுக்கு வந்து வழி வழியாக வரும் ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வித முன்னறிவிப்பின்றி வரக்கூடிய ஒரு வலிப்பு நோய் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அது அதனால பல்வேறு நபர்கள் பார்த்திங்கன்னா மரணம் அடைந்திருக்காங்க ஸோ அதை தடுப்பும் விதமாக மூணுல இருந்து பத்து நிமிடங்கள் சோ வலிப்பு வருவதற்கு முன்னாடி மூணுல இருந்து பத்து நிமிடங்களுக்கு முன்னர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உணர்த்தும் வந்து வலிப்பு நோய் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி உணர்த்தும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தலைக்கவசம் தான் இந்த தலைக்கவசம் இப்போ அவங்க வடிவமைத்த அந்த வடிவத்துக்கு அதாவது டிசைனுக்கு காப்புரிமை பெற்றிருக்காங்க சோ இது ரொம்பவே ஒரு முக்கியமானது இல்லைங்களா சோ பாத்துக்கோங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் இலக்கிய விருது பெற்றுள்ள முனைவர் அலெக்சிசு தேவராசு சென்மார்க் கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் இலக்கிய விருது பெற்றுள்ள முனைவர் அலெக்சிசு தேவராசு சென்மார்க் கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் பிரான்ஸ் ஸோ பிரான்ஸ் நாட்டின் முனைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த அலெக்சிசு தேவராசு சென்மார்க் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நம்மளுடைய தமிழக அரசின் இலக்கிய விருது இவர் பார்த்திங்கன்னா இன்று பெற்றிருக்காரு இதற்கு முன்னாடி இதற்கான அறிவிப்பை நாம் பார்த்துருப்போம் இன்றைய தினத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விருது இவருக்கு வழங்கியிருக்காரு ஸோ இது போல் பல்வேறு கேட்டகரியில் பல்வேறு விருதை பல்வேறு நபர்களுக்கு வழங்கியிருக்காங்க அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷனாக தான் இருக்கும் ஏன்னா இதற்கு முன்னாடியே நான் இதை உங்களிடம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் சரிங்களா அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நம்மளுடைய தமிழக அரசின் இலக்கண விருது இலங்கையை சேர்ந்த அருணாச்சலம் சண்முகதாசு ஸோ இந்த நபருக்கும் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே போல மொழியியல் விருது இதுவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான விருது தான் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த சுப திண்ணப்பன் சரிங்களா மொழியியல் விருது சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்த சுபத் தின்னப்பன் இந்த நபருக்கு அதாவது முனைவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இது போக இந்த வருடம் தான் முதன்முறையாக தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் இவருடைய பெயர்ல நாளிதழ் சிறந்த நாளிதழ் சிறந்த வார இதழ் சிறந்த திங்களிதழ் இதில் ஒரு இதில் தேர்ந்தெடுத்து அதற்கான விருதுகளும் வழங்கப்படும் அந்த வகையில் சிறந்த நாளிதழ் கேட்டகரியில தினமணின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தித்தாட்களுக்கு வழங்கியிருக்காங்க சரிங்களா இது நாளிதழ் கேட்டகரியில அப்படின்னு சொல்லியிருப்போம் திங் வார இதழில் பார்த்தீங்கன்னா கல்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வார இதழுக்கு கொடுத்துருக்காங்க அதே திங்கள் இதழில் செந்தமிழ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திங்கள் இதழுக்கு வழங்கியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நம்முடைய தமிழக அரசின் விருதுகள் இது போக தேவநேய பாவனர் விருது கு சிவமணின்னு சொல்லக்கூடிய இந்த முனைவருக்கும் வீரமா முனிவர் விருது ஹாங்காங்கை சேர்ந்த கிரிகோரி ஜேம்ஸ் சொல் சொல்லக்கூடிய இந்த நபருக்கு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா இது ஜஸ்ட் ரிவிஷனாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க போதுமானது ஏன்னால் நம்ம இதை அண்மையிலே பார்த்துருப்போம் இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் எத்தனையாவது முறையாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் எத்தனையாவது முறையாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் எட்டாவது முறை ஸோ இன்றைய தினமான பிப்ரவரி ஒன்றாம் தேதி சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் இன்றைய தினம் நம்முடைய மத்திய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஸோ அவருடைய தலைமையில் மூன்றாவது முழு பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு சொல்லலாம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது தற்சமயம் நம்முடைய இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில் இது எட்டாவது பட்ஜெட் தாக்கல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இன்றைய தினம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தான் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கு அதுபோக முதன்முறையாக இந்த வருடம் தான் காகிதம் இல்லாத சரிங்களா காகிதம் இல்லாத அதாவது காகிதத்தில் அச்சடிக்கப்படாத டிஜிட்டல் ஆவணங்கள் மூலம் நம்முடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற வேதியியலாளரான பால்ஜே குரூடன் கீழ் கண்ட எந்த விருதுடன் தொடர்புடையவர் சமீபத்தில் காலமான புகழ்பெற்ற வேதியலாளரான பால்ஜே குரூட்சன் கீழ் கண்ட எந்த விருதுடன் தொடர்புடையவர் ஆன்சர் நோபல் பரிசு ஆமாங்க நோபல் பரிசு பெற்ற ஒரு ஒரு வேதியியலாளர் தான் அதாவது புகழ்பெற்ற வேதியியலாளர் தான் இந்த பால்ஜே குரூட்ஸன் அண்மையில் உடல்நலக் குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்காரு ஸோ இந்த இடத்துல இந்த நபரை பற்றி ஓரிரு செய்திகளை நாம் பார்க்கலாம் சரிங்களா ஒரு டச் வேதியியலாளராக இருந்தவர் தான் இந்த குரூட்ஸன் அண்மையில் மரணம் அடைந்திருக்காரு இவர் நெதர்லாந்தில் பிறந்திருக்காரு ஜெர்மனியில் இறந்திருக்காரு கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் எட்டாம் தேதி சரிங்களா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் இவருடன் மரியே ஜே மோலினா மற்றும் எஃப் ஷெர்வுட் ரோலண்ட் இவங்க மூணு பேருக்கும் இணைந்து தான் வேதியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு எதற்காண்டி இவங்களுக்கு வழங்கியிருக்காங்கன்னா ஓசோனோட உருவாக்கம் மற்றும் அது எவ்வாறு சிதைவடைகிறது என்பதை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு தான் இந்த மூன்று நபர்களுக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடத்திற்கான வேதியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம் செய்திகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஏன்னா செய்தித்தாட்களிலே குறைவாக தான் இருந்தது கா சண்முகம் ஸோ நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய தமிழகத்தின் நாற்பத்தி ஆறாவது தலைமை செயலாளராக பணிபுரிந்தவர் ஸோ நேற்றுடன் இவருடைய பணி பார்த்தீங்கன்னா முடிவடைந்தது இன்று இவர் நம்முடைய தமிழக அரசின் ஆலோசகராக பொறுப்பேற்றிருக்கார் ஓராண்டுக்கு இவருடைய பணி பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு ஸோ தற்சமயம் நாற்பத்தி ஏழாவது நம்முடைய தமிழக அரசின் நாற்பத்தி ஏழாவது தலைமை ரஞ்சன் இன்று ஸோ நேற்றைய தினமே நம்ம பார்த்திருப்போம் அவருக்கான நியமனத்தை அடுத்தது கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு தினமும் டூ ஜிபி இலவச டேட்டா ஸோ இன்றைய தினம் நம்மளுடைய தமிழக முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து கல்லூரி மாணவர்கள் பாலிடெக்னிக் மாணவர்கள் மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்காக தினசரி டூ ஜிபி இலவச டேட்டா வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்காரு இதற்கு முன்னரே இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஸோ இன்றைய தினம் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்திருக்காரு சரிங்களா ஸோ இவங்க எல்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துடன் தொடர்பு வைத்து தான் இந்த டேட்டா வந்து வழங்குறாங்க சரிங்களா அடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு டொனால்டு ட்ரம்ப் பெயர் பரிந்துரை ஸோ அமெரிக்காவின் முன்னாள் அதிபராக இருந்தவர் தான் இந்த டொனால்டு ட்ரம்ப் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த உடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இவருடைய பெயர் பரிந்துரை செய்யப்பட்டது ஸோ நம்மளை அண்மையிலே கூட பார்த்துருப்போம் பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை இந்த இடத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு கூட பரிந்துரை செய்திருந்தாங்க அந்த வகையில் நபர்கள் பிரிவில் இந்த டொனால்டு ட்ரம்ப் இவர் உட்பட நம்மளுக்கு தெரியும் பல்வேறு காலநிலை பருவநிலை மாற்றம் பற்றி உலகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெண்மணியான கிரேட்டா துன்பர்க் இந்த பெண்மணி பெயரும் இந்த இடத்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு மேலும் ரஷ்யாவோட எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அலெக்சிசு நாவல்னி ஸோ அலெக்சி நாவல்னி அப்படின்னு சொல்லலாம் இவரும் இந்த வட்டத்துக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன் மற்றும் இந்த இயக்கங்கள் யாரால் பரிந்துரை இதற்கு முன்னர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற நபர்கள் மற்றும் அமைப்புகள் இருக்கும் இல்லைங்களா அந்த நபர்கள் மற்றும் அமைப்புகளால் பரிந்துரை செய்யப்பட்ட நபர்கள் தான் இந்த நபர்கள் சரிங்களா இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்க நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள்